ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாத்துக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங்கில் வந்து காலையில் கோல் இண்டியாவில் வந்து இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கீழே ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து மேலே இப்போ தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இது வந்து அப்போ போகிறதுக்கு நிறைய கால் சைடில் போகிறதுக்கு பை சைடில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் வந்து ஸ்டாக் எடுக்கிற மாதிரி தான் இதில் எடுங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி பை சைடில் வந்து வால்யூம் அதிகமாக இருக்குது கோல் இண்டியாவுக்கு. அதில் நான் செக் பண்ணிவிட்டேன், வந்து எல்லாம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. எல்லாம் செல்லர் சைடு தான் அதிகமாக இருக்குது. மறக்காமல் இன்றைக்கி யாராவது ட்ரேட் எடுக்கணும்னா கோல் இண்டியாவில் எடுங்க, ப்ராஃபிட்டில் போகும். நம்ம பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லி ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ரெகுலராக வந்து சேனலில் ட்ரேடிங் சம்மந்தமான எல்லா இதுக்கும் போட்டிருக்கேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பொசிஷனில் கோல் இண்டியாவில் 37 குவான்டிட்டி வந்து வாங்கியிருக்கோம். இப்போ வந்து மைனஸில் போயிட்டுருக்கு. அதாவது மைனஸ்லனால் இங்கேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்து திரும்ப வந்து அப்பில் போயிட்டுருக்கு. மார்க்கெட்டு ஃபுல்லாக அப்பில் போகும். டைம் வந்து 5 மினிட்ஸில் வச்சுக்கோங்க. இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் கொஞ்சம் வேணும், அனலைஸ் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் வந்து கொஞ்சம் முன்னாடி எப்படி சார்ட் வந்து இதாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக தெரியணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து இப்படி இருந்திருக்கோம், இந்தளவுக்கு மார்க்கெட்டு நேற்று ஏறியிருக்கோம். அதை தாண்டி இப்போ வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் மறக்காமல் வந்து இதில் இது பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். இது நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, அதுலேயும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். இன்றைக்கி மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் சைடில் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹை ப்ராஃபிட் பண்ணுறது தான் நம்மளுடைய டார்கெட்டு. அதை வந்து நீங்கள் மேக் பண்ணலாம் ஈஸியாக ட்ரேடிங்கில். வந்து யாரும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவான்னா கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு சார்ட் வந்து இது பண்ணி பாருங்கள், ரீட் அவுட் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அதிகமாக அமௌண்ட்டு போட்டு ஏர்ன் பண்ணலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா டெய்லி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், டெய்லி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம லெஜர் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பர் டேக்கு வந்து 200-300 கம்மியான ஏர்னிங்ஸ் தான், இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 62.36 நேற்று, முந்தா நாள் 84.28, அது உங்களுக்கு பின்ன 15.59, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு போட்டு இது பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 144.41, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்கேன். டெய்லி வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. மறக்காமல் வந்து நீங்களும் ப்ராஃபிட் பண்ணலாம், மேக் பண்ணலாம். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸ் ரெகுலராக போட்டிருக்கேன். அதேமாதிரி டெய்லி ஸ்டாக் வந்து காலையில் எந்த ஸ்டேஜில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எம் ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அதில் தான் வந்து ப்ரோக்கரேஜ் கிடையாது, ப்ரோக்கரேஜ் இல்லை. மற்றதெல்லாம் வந்து மற்ற பிளாட்ஃபார்மில் 20 இது பெர் ட்ரேடுக்கு எடுப்பாங்க. இதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதில் வந்து எம் ஸ்டாக்கில் வந்து ஃப்ரீ தான், ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வந்து எப்போ போல் இது பண்ணிக்கலாம், ஸ்கால்ப் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். எப்பவுமே உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் வந்து இருக்காது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் டெலிகிராம் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி ட்ரேடு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ வந்து நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. அது வந்து கொஞ்சம் நேரத்தில் இப்போ தான் இது இதாகிட்ருக்கு. மார்க்கெட் வந்து அப்பில் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அப்போ ஆயிரும். மறக்காமல் ஃபாலோ
ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள், எப்படி வந்து ரன் ஆகுது, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக இப்படி மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி இதாக மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹை அமௌண்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எவ்வளோ ரிஸ்க் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து கம்மியாக தான் அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். அது மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலர் வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. யாராருக்கெல்லாம் வந்து ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும், எந்த வால்யூம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியணும், ஹை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா அது வந்து இன்னைக்கு கால் செய்து வந்து நீங்கள் பை ப்ரை செய்து வந்து போகலாம் மறக்காமல், சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து நான் டெய்லி இது பண்ணி போடுவேன் நிறையா டெக்னிக்கல் எப்படி இது பண்ணுறதுன்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைவ் ஸ்ட்ரீமும் போடுவேன், அந்த லைவ் ஸ்ட்ரீம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸு, பாருங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுவேன், அது எப்படி ப்ராஃபிட்டில் மேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். அதான் லைவ் ட்ரேடிங் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் மார்னிங் வந்து நெகட்டிவில் இருக்குது, நீங்கள் அடுத்த வீடியோ போடும்போது பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோ போடுறது அதில் வந்து ப்ராஃபிட்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன், ப்ராஃபிட் எப்படி மேக் பண்ணுறது காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ அவ்வளோதான், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். எல்லாம் சேர்ந்து ஏர்ன் பண்ணலாம், மணி ஏர்ன் பண்ணலாம், டெய்லி வந்து 200, 300, 500 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு என்ன மார்க்கெட் வந்து அப் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போடுறதுனால ஸ்ப்ரெட் பண்ணி போடலாம். பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே போடும்போது நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து அப்பில் போகிறதுன்னா அப்பில் போச்சுன்னா நீங்கள் வந்து உடனே வந்து மாற்றி அதில் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா கோல் இந்தியாவில் தான் போட்டிருக்கோம், மார்க்கெட் அப்பில் போயிட்டுருக்கு. பட் சப்போஸ் நீட் இருந்ததுன்னா மாற்றி வந்து வேறு ட்ரை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.